ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, எடுத்து வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:7 வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். தேவப்பிள்ளையில என்னை விசாரிக்க யார் இருக்கா பிரதர்? நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன், எனக்குன்னு யார் இருக்காங்க? ஒருவேளை எல்லா உறவுகள் இருந்தும் என்னை நான் ஒரு அனாதை போல தான் இருக்கிறேன். என் அப்பா அம்மா கூட என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. என் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ் கூட என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. என் சூழ்நிலை எல்லாம் தெரியும், ஆனால் தெரிந்தும் என்னை அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. என்னை விசாரிக்க யாரும் இல்லையே. கலங்குகிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிற, உங்களை விசாரிக்க உலகத்தார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உறவுகள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதனால் கவலைப்பட்டிருக்கிறீங்க தேவப்பிள்ளையில? இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுவிக்க உண்மையில தேவனாக இருக்கிறார். ஆமே. உங்கள் கவலைகளிலிருந்து, உங்கள் பாரத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 7:18 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பாருங்க, மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? காலை மலர்ந்து மாலை மறைந்து போகிற புல்லு கோப்பா இருக்கிறான். ஆனா எம்மாத்திரமா இருக்கிற நம்ம ஆண்டவர் விசாரிக்கிறவர் இருக்கிறார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானத்திற்கு பூமிக்கு பெரிய ஆண்டவர் அவர். அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க கவலைலாம் அவர் மேல வச்சிருங்க. தெய்வ பிள்ளைகள், எதை குறித்து கவலைப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து தான் இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து தான் இருக்கலாம், அல்லது உங்க கணவரை குறித்து தான் இருக்கலாம், அல்லது உங்க பலவீனத்தை குறித்து தான் இருக்கலாம், உங்க கடன் பிரச்சனை குறித்து தான் இருக்கலாம். தெய்வ பிள்ளை, எதுல நீங்க குறைவுபட்டிருக்கலாம், அதுல குறித்து கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, உங்க கவலை எல்லாம் ஏமல வைத்துடு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 12:25 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலையா அதை ஒடுக்குமா? அப்ப நம்ம கவலை போறதுனால ஒரு முழு கூட்ட முடியுமா, ஒரு முழு குறைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியுதுல. அதுக்கு மாறா என்ன நடக்கா, அவன் இருதயத்தை ஒடுக்குது, இருதயத்துல மாறத்தை கொடுக்கும். ஆனா நல்வார்த்தையோ மகிழ்ச்சி ஆக்குமா? அப்போ ஆண்டர் சொல்றாரு, நான் உன விசாரிக்கிறவரா இருக்கிற, நீ உங்க கவலை எல்லாம் ஏமல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தேவப்பிள்ளையில. அப்போ ஆண்டவரே நம்மளை விசாரிக்கும் போது நாம் ஏன் பயப்படணும்? வேதத்தில் உள்ள சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்காதின சுவிசேஷம் 10:41 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அங்க இந்த மார்த்தால் ஆண்டர்களை ஒரு கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன கம்ப்ளைண்ட் பண்றா? மரியால் ஒரு வேலை கூட செய்யாம உங்க பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரு, நானும் இப்படிப்பட்ட கடினமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்பதான் ஆண்டர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற. தேவப்பிள்ளையில, நம்ம கவலை போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இன்றைக்கு ஆண்டவர் மேலே அந்த பாரங்களை வச்சுடுங்க. ஆண்டவர்கள் உங்கள் கவலைகளை சொல்லிடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், எல்லாம் பார்த்து கொள்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே அக்கறை உள்ளவண்டவரே. ஆண்டவரே, யாரும் எப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டு எப்படிப்பட்ட கவலைகளை நல்லா கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க தெரியலப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறாப்பா, அவங்க பாரங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், அவங்க கண்ணீர் மாறட்டுங்கப்பா. நீர் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளட்டுங்கப்பா. அதில் விசாரித்து அதுக்கு வேண்டிய நன்மைகளை இன்றைக்கு தரும்படியாக நான் செபிக்கிறேன். இன்றைக்கு தாங்கப்பா, நீர் ஆசீர்வதியும், இந்த நாள் முழுவதும் கரம் பிடிச்சு நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பி தாவே. ஆமென்.